ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுக்கலை சாஃப்ட்வேரில் யூசர்ஸ்க்கு எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி பெர்மிஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு யூசர் கிளிக் பண்ணிக்கோங்க. யூசரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூசர் மேனேஜ்மெண்ட்னு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் நம்மளுக்கு யூசருக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு அண்ட் அட்மின் லெவலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் நம்ம இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு யூசருக்கு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம்னா யூசரை கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் லெவலில் யூசர் கொடுத்துட்டு யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்புள் யூசருக்கு வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் பர்மிஷன் கொடுத்துக்கலாம். அது மாதிரி அட்மினுக்கும் வந்து நீங்கள் மல்டிப்புள் யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது க்ரியேட் பண்ணதை டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெலீட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம யூசருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியாச்சு. தென் பர்மிஷன் எப்படி கொடுக்குறதுனா யூசர் பர்மிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த யூசருக்கு பர்மிஷன் கொடுக்க போகிறீங்கிற அந்த யூசர் நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யூசருக்கு நான் கொடுக்க போகிறேன்னா அந்த யூசரை சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னென்ன பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் மாடல் மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் மாடல் மட்டும் எஸ் கொடுத்துக்கங்க. மற்ற வேறு என்னென்ன பர்மிஷன் கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்துங்க. சப்போஸ் எஸ்எம்எஸ் கொடுக்கணும்னா எஸ்எம்எஸ். ஸோ இந்த மாதிரி எது எதுக்கு வேணுங்களோ அதை மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த யூசரோட யூசர் நேம் பாஸ்வேர்டில் நம்ம லாகின் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு கொடுத்த பர்மிஷன் மட்டும் வரும், ஒன்லி ஸ்டூடெண்ட்டு அண்ட் டிசி அண்ட் எஸ்எம்எஸ். இது மூணு மட்டும் தான் நம்ம பர்மிஷன்ஸ் கொடுத்தோம். ஸோ இந்த மூணுக்கான ஆப்ஷன் மட்டும்தான் வரும், மற்ற எந்த ஆப்ஷனும் வராது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யூசருக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்கணும். தேங்க்யூ.